வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம். நம்ம இப்ப எல்லா கேம்ஸுமே நம்மளுக்கு செஸ் பிளேயிங்கோ இல்ல டிக்டாக்டோவோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போறோம். அதை எப்படி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம், ஃபார்முலேட் பண்ண போறோம், அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் எப்படி கொண்டு வர போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம், ரியல் டைம் ப்ராப்ளம் ஒன்னு எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வருதுன்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அதுல நம்ம கொண்டு வர போறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அடுத்த சுச்சுவேஷன் அதுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு போறோம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்டுங்களா? இப்போ ஒரு சினாரியோ இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம மெஷின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒர்க் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல போறோம். ஓகேங்களா? சோ இதை சொல்ல வைக்கிற போறதும் நாம தான். சோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்குங்கிறத நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு விதமா ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்மளுக்கு சால்வ் பண்ற மாதிரி ஒரு விதமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா மூலியமா கொண்டு வரணும். ஸோ அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்ணோம்னா இதுதான் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இப்படி நான் ஓரளவு சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு எக்ஸாம்பிள்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ரெப்ரசன்டேஷன் என்ன, ஃபார்முலேஷன் என்ன, சால்விங்னா என்னன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜென்ரலா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வந்து சிம்பிள், நம்மளுக்கு வந்து கரெக்டா இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஈஸியா அந்த என்வாயன்மெண்ட்டை அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். நம்ம இப்போ டே டு டேல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்றோம். இப்ப வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ரெண்டு ரூம் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு ரூம்லயுமே குப்பை இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு ரூம்ஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து குப்பையா இருக்கு. இந்த வேக்யூம் கிளீனர் வந்து அட் த டைம்ல ஏதாவது ஒரு ரூம்ல தான் இருக்க முடியும். இங்க வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட், அதுதான் அந்த வேலையை பார்க்க போகுது. அப்ப அது ஒரு ஏஜென்ட்னு சொல்றோம். இந்த ரெண்டு ரூம், குப்பை, மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு என்விரான்மெண்ட், ஏஜென்ட், இந்த ரெண்டு ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம். ஏஜென்ட்ங்கிறது வந்து த திங் தட் டூஸ் த ஒர்க், யாரு வந்து அந்த வேலையை பண்ண போறாங்களோ அவங்கள வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் இல்லாம மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட் அந்த இடத்துல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு காமனா சொல்றோம். இப்ப இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன ஆகுது, ரெண்டு ரூம்லயுமே குப்பை இருக்கு, வேக்யூம் கிளீனர் ஏதாவது ஒரு ரூம்ல தான் இருக்க முடியும், ஏன்னா ஒரே ஒரு வேக்யூம் கிளீனர் தான் இருக்கு. அப்ப நம்மளோட ஃபைனல் கோல் ஸ்டேட் என்ன, ரெண்டு ரூமும் கிளீனா இருக்கணும், ஏதோ ஒரு ரூம்ல வேக்யூம் கிளீனர் இருக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்ப இதை வந்து நம்ம எப்படி ஏஐ வச்சு சால்வ் பண்ண போறோம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு இது புரிஞ்சுதா ப்ராப்ளம் என்னன்னு. அடுத்து இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். நம்மளுக்கு ரெண்டு ரூம் இருக்கு, அதனால ரெண்டு பிளாக் வச்சுக்கிறோம். ரெண்டு ரூம்லயுமே டர்ட் இருக்கு, குப்பையா இருக்கு. அப்போ வந்து டர்ட்ங்கிறதுக்கு நான் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து வேக்யூம் கிளீனர் இருக்கு, அந்த வேக்யூம் கிளீனர் ஏதோ ஒரு ரூம்ல தான் இருக்கும். சோ இந்த விசிங்கிறத நான் வேக்யூம் கிளீனர் ரெப்ரசன்டேஷனா வச்சுக்கிறேன். சோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறும், என்னோட விதத்துல எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், அதே மாதிரி உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து வேக்யூம் கிளீனர் ஓட இனிஷியல் திங். இப்ப இப்படிதான் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்ப என்னென்னலாம் பாசிபிள் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா, ரெண்டு ரூம்லயுமே குப்பை இருக்கும், வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைடு ரூம்ல இருக்கும் இல்லைன்னா ரைட் சைடு ரூம்ல இருக்கும். அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடைச்சுதா? அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரூம் கிளீனா இருக்கு, ரைட் சைடு ரூம்ல டர்ட் இருக்கு, வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட்ல இருக்கலாம் இல்ல ரைட் சைட்ல இருக்கலாம், இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி. அதே இதோட ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ரூம்ல டர்ட் இருக்கு, ரைட் சைடு ரூம் கிளீனா இருக்கு, வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட்ல இருக்கா இல்லனா இல்ல ரைட் சைட்ல இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டு ரூமும் கிளீனா இருக்கு, வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட்ல இருக்கலாம் இல்லைன்னா ரைட் சைட்ல இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு மொத்தம் 8 பாசிபிள் ஸ்டேட்ஸ் இதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இததான் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி வந்து இதை இந்த சுச்சுவேஷனை வந்து காமிக்க போறோம்.
இப்ப இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியுது, ரெண்டு ரூம் கிளீனா இருக்கு, வேக்யூம் கிளீனர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன? இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட். ரெண்டு ரூம்லயும் டர்ட் இருக்கு, வேக்யூம் கிளீனர் எந்த ரூம்ல வேணாலும் இருக்கலாம், நம்ம லெஃப்ட் சைட் ரூம்ல எடுத்துக்கிறோம். சோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட். அதோட கோல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கோல் ஸ்டேட். ரெண்டு ரூமும் கிளீனா இருக்கணும், வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட்ல இருக்கலாம் ரைட் சைட்ல இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் சாரி ரூம்ஸ் வந்து கிளீனா இருக்கணும். இப்ப அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங்ல அண்டர்ஸ்டாண்டிங் அழகா புரிஞ்சுக்கிட்டோம். ரெப்ரசன்டேஷன் எப்படி எப்படி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்க்கு தேவையோ அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நம்மளுக்கு தேவை? இதுக்கு ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வரணும். ஸோ ஃபார்முலேஷன் அப்படின்னா, இந்த வேக்யூம் கிளீனர் என்னென்னலாம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், இனிஷியல் ஸ்டேட் என்ன, கோல் ஸ்டேட் என்ன, நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஃபார்முலேஷன். பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் ரூம்க்கு போகலாம், இல்லைன்னா ரைட் சைட் ரூம்க்கு போகலாம், இல்லைன்னா டர்ட்டை கிளீன் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு மூணு பாசிபிள் ஆக்ஷன்ஸ் இதுல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேட். ஸ்டார்டிங்ல ரெண்டு ரூம்லயும் டர்ட் இருக்கு, வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் ரூம்ல இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வேக்யூம் கிளீனர் என்னென்ன பண்ண முடியும்? மூணு ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஒன்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா ரைட் சைட் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா டர்ட்டை கிளீன் பண்ணலாம். இப்போ வேக்யூம் கிளீனர் ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு, நம்ம இன்னும் லெஃப்ட் சைட்லயே வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் லூப் மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? சோ வேக்யூம் கிளீனர் ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கு, நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட் மூவ்ங்கிறப்ப ஒரு செல்ஃப் லூப் மட்டும் போட்டா போதும். அதே ரைட் சைட் மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டு ரூம்ல டர்ட் இருக்கிறது அப்படியேதான் இருக்கும், ஆனா வேக்யூம் கிளீனர் மட்டும் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் மூவ் பண்ணிக்கும், அப்ப இந்த ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு அடுத்து டர்ட்டை கிளீன் பண்ணோம்னா, இப்ப வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் ரூம்ல இருக்கு, இங்க இருக்கிற குப்பை அது கிளீன் பண்ணுச்சுன்னா இப்படி வரும், இந்த குப்பை வந்து கிளீன் ஆயிருக்கும், ஆனா வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் ரூம்லயே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட் எடுத்துட்டோம், அதுல வந்து மூணு பாசிபிள் ஆக்ஷன் வேக்யூம் கிளீனர் அட் அ டைம் பண்ண முடியும். சோ அந்த மூணு பாசிபிள் ஆக்ஷனோட அவுட்கமும் என்னன்னு சொல்லி பார்த்து போட்டாச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த மூணு ஆக்ஷன் பண்ணா எங்கெங்க போகும் போட்டோம்னா அவ்வளவுதான் நம்மளோட ஃபார்முலேஷன். ஓகேங்களா? இப்ப வந்து ஸ்டேட்டுக்கு 1, 2, 3 நம்பர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஸ்டேட் டூல நம்மளுக்கு மூணு பாசிபிள் ஆக்ஷன் இருக்கு, லெஃப்ட் சைட் மூவ் பண்ணலாம், ரைட் சைட் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா டர்ட்ட கிளீன் பண்ணலாம். இப்ப இங்க வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம்னா இந்த ரெண்டு ரூம்ல இருக்க டர்ட் அப்படியே இருக்கும், வேக்யூம் கிளீனர் மட்டும் லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். அப்ப ஸ்டேட் ஒன்னுக்கு அது கரெக்டா போகுங்களா? அடுத்து வந்து மூவ் ரைட் அப்படின்னா, ஆல்ரெடி வேக்யூம் கிளீனர் ரைட் சைட்ல தான் இருக்கு, நம்மளுக்கு ரைட் சைட் மூவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ ஒரு செல்ஃப் லூப் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ரைட் சைட்னா இங்கேயே இருக்கும், வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டேட் ஒன் மாதிரியே அது வந்துடும். அடுத்து டர்ட்டை கிளீன் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடம் கிளீன் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ரூம்ல இருக்க டர்ட் அப்படியே இருக்கும், வேக்யூம் கிளீனர் ரைட் சைட் ரூம்லயே இருக்கும், ஆனா டர்ட் மட்டும் கிளீனா இருக்கும். அப்ப இது ஒரு நியூ ஸ்டேட், ஃபோர்த் ஸ்டேட். இப்ப ஸ்டேட் ஒன் ஸ்டேட் டூ மூணு பாசிபிள் ஆக்ஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்டேட் த்ரீக்கு பாத்தீங்கன்னா, இட் கேன் மூவ் லெஃப்ட் ரைட் ஆர் கிளீன் டர்ட். வேக்யூம் கிளீனர் ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு, இந்த ரூம் ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கு. அப்ப லெஃப்டுக்கும் கிளீனுக்கும் ஒரு செல்ஃப் லூப் தான், அதே இடத்துலதான் இருக்கும். ஓகேங்களா? சோ ரைட் சைட் மூவ் பண்ணா மட்டும் நம்மளுக்கு டிரான்சிஷன் இந்த மாதிரி வந்துடும், இந்த ரூம் கிளீன் ஆயிடும், வேக்யூம் கிளீனர் ரைட் சைடுக்கு மூவ் ஆயிடும். அப்போ இது ஒரு புது ஸ்டேட், 5 ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸ்டேட் த்ரீ முடிஞ்சுச்சா? அடுத்து ஸ்டேட் ஃபோருக்கு இதே பாசிபிள் மூவ்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் ஃபோர்ல லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம்னா இந்த ரூம் கிளீன் ஆயிடும், ஸோ வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். அப்போ இது ஒரு புது ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? மூவ் ரைட்னா ஆல்ரெடி வேக்யூம் கிளீனர் ரைட் சைட்ல தான் இருக்கு, அப்போ செல்ஃப் லூப் தான். கிளீன் டர்ட்னாலும் ஆல்ரெடி ரூம் கிளீனா தான் இருக்கு, அப்ப இதுவும் வந்து செல்ஃப் லூப் தான். சோ ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரூம் கிளீனா இருக்கு, நம்மளுக்கு அந்த ரெண்டு ஆபரேஷன்ஸுக்கும் நம்மளுக்கு ஸ்டேட் ஃபோர்லயே தான் இருக்கும், வேக்யூம் கிளீனர் வேற எங்கேயும் போகாது. அடுத்த டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைவ்ல, ஸ்டேட் ஃபைவ்ல வேக்யூம் கிளீனர் மூவ் லெஃப்ட் அப்படின்னா, இங்க வந்து ஆல்ரெடி டர்ட் கிளீனா தான் இருக்கு, வேக்யூம் கிளீனர் லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா அது வந்து இந்த ஸ்டேட் த்ரீ மாதிரியே இருக்கும், கரெக்டுங்களா? அடுத்து மூவ் ரைட் அப்படின்னா ஆல்ரெடி ரைட் சைட்ல தான் இருக்கு, அப்ப நம்மளுக்கு இது புதுசா டிரான்சிஷன் போட தேவையில்ல, ஒரு செல்ஃப் லூப் மட்டும் போட்டா போதும். கிளீன் டர்ட் அப்படின்னா இந்த இடத்துல டர்ட் கிளீன் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரூமுமே கிளீனா இருக்கு, அதோட டிரான்சிஷன் மட்டும் நம்மளுக்கு வேக்யூம் கிளீனர் அதே ரைட் சைட் ரூம்ல அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்டேட் ஃபைவ் ஓடுது.
அடுத்து ஸ்டேஜ் 6 ஓடுது ஸ்டேஜ் 6 ல மூ லெஃப்ட்னா அது லெஃப்ட் சைடுல தான் இருக்கு மூ ரைட்னா இது வந்து 4 ட்ரான்சிஷன் மாதிரியே வந்துரும் டர்ட் அப்படியே இருக்கும் நமக்கு வாக்யூம் கிளீனர் மட்டும் ரைட் சைடுக்கு மூவ் ஆயிடும் ஓகேங்களா clean dirt na in the left side la irukka dirt um clean aayi adu inda state ku vandrum so ipo nammalku gold state vandiruchu idoda nirathradunala okay da appadi illa idoda definition on idoda transition on neenga paakkanumna ipo namba eppom pola paathukalam ipo state 7 la irukku vacuum cleaner vandu right side room la irukku right side room clean a irukku ipo idhukku mela right side move pannalo illa dirt ah clean pannunalo adu idhe state la dhaan irukku பட் இன் கேஸ் வாக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம்னா அது இந்த ட்ரான்சிஷன் இது 8th ஸ்டேட்டுக்கு வந்துரும் அடுத்து ஸ்டேட் 8 ல அதே மாதிரி தான் வாக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைடுல தான் இருக்கு டர்ட்டும் க்ளீனா தான் இருக்கு அப்போ நமக்கு செல்ஃப் லூப்ல L, C போட்டுக்குறோம் லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணோம்னா ஆல்ரெடி லெஃப்ட் சைடுல தான் இருக்கு டர்ட்ட க்ளீன் பண்ணோம்னா ஆல்ரெடி க்ளீனா தான் இருக்கு அடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணா மட்டும் நமக்கு ஸ்டேட் 7 க்கு போய்டும் வாக்யூம் கிளீனர் மட்டும் ரைட் சைடு மூவ் பண்ணோம் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் கோல் ஸ்டேட் இப்போ இது வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டோம் சொல்யூஷன் அப்படிங்கறது என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து ஏதோ ஒரு பாத்ல நம்ம இந்த கோல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆவோம் கரெக்ட்டா அந்த பாத் தான் சொல்யூஷன் ஸ்டார்டிங் फ्रॉम தி ஸ்டார்டிங் ஸ்டேட் நம்மளோட ஃபார்முலேஷன் மூலமா நம்மால அந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கோல் ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ண முடிஞ்சதுனா அதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் ஓகேங்களா சோ இப்படி தான் நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம் This is called problem solving in artificial intelligence. Thank you.